ஆனா ஒரு டவுட், நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன், பட் அவங்க என்ன ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா முடியல, ரொம்ப வலிக்குது வாழ்க்கையில, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு தோணுது. ஐ நீட் ஆன்சர். வசிய பயிற்சி பண்ணா எல்லாம் சரியாயிருமா? அவங்க எல்லாம் வருவாங்களா திரும்பி? ப்ளீஸ் வீடியோல சொல்லுங்க. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. ஒரு பெண்ணை, நீங்கள் ஒரு பெண்ணின் மீது அன்பு செலுத்தியிருக்கீங்க, அவங்க திருப்பி செலுத்தியிருக்காங்க, அப்புறம் உங்களை விட்டு அவங்க விலகி போறாங்க அப்படிங்கும்போது மிகப்பெரிய பொறுப்பு உங்களை விட்டு போயிடுச்சு, புரிஞ்சுதுங்களா? நீங்க வந்து அவங்க மேல அன்பு செலுத்தியிருக்கீங்க, அதாவது நீங்க ப்ரொவைடர், புரிஞ்சுதுங்களா? அப்போ ஒரு 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 பெண்ணின் மீது, ஒரு மாதரிடம் நீங்கள் அன்பு செலுத்துறீங்க அப்படின்னா உங்கள் குடும்பம், ஆற்றல், வருமானம் எல்லாத்தையும் நீங்க அவங்களுக்காக கொடுக்கணும்னு மனசார விரும்புறீங்க. அந்த அளவுக்கு அந்த பெண் மீது அன்பு செலுத்திருக்கீங்க. அப்போ அந்த அன்பு செலுத்தினவுடனே வேண்டாம் அப்படின்னு அவங்க போகும்போது அத்தனையும் உங்களுக்கு மிச்சம் ஆச்சுங்களா? அத்தனையுமே உங்களுக்கு மிச்சம். அப்போ அவர்களே தன்னைத்தானே மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்காங்க, புரியுதுங்களா? அப்ப உங்களுடைய பொறுப்புகள் குறையுது ஆச்சுங்களா? அப்போ நீங்க சந்தோஷம்தான் பண்ணணும், வசிய பயிற்சி செய்யுங்க. உங்களுக்கு யார் தகுதியானவர்களோ அவங்க வந்து சேருவாங்க, தகுதியற்றவர்கள் போயிடுவாங்க, கவலைப்பட வேண்டியதில்லை சரிங்களா? வருத்தம் தேவையில்லை. இவ கவலைப்படுற சிந்தனை வந்து அதை பற்றி யோசிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு அதை விட்டுருங்க, வேண்டாம், விடுங்க ஃப்ரீயா. அப்போ மனசு தோணிக்கே இருக்கா? தோட்டு, ஆனா கண்டுக்காதீங்க, சிந்திக்காதீங்க, நீங்களா சிந்திக்காதீங்க, தானா வரு, தானா மறந்து சரிங்களா? வசிய பயிற்சி செஞ்சு அதை பிடிச்சி இழுக்கணும்லாம் நினைக்காதீங்க, அது சிக்கலை கொண்டு போய் விட்டுரும். இறைவன் நடக்கும் நாடகத்துல நாம ஒரு கருவியாவே போயிட்டு இருப்போம். நாம நாடகத்தை எடுத்து நடத்தணும்னு நினைச்சு உள்ள போனோம்னா அந்த பெண் மூலமாக வேற வேற பிரச்சனையை கொண்டு வந்துட்டுவாங்க சரிங்களா? ஆகவே என்னுடைய சிற்றறிவு தோணுது நான் சொல்றேன், அடுத்தது உங்க வாழ்க்கைக்கு சரியா தவறான்னு யோசிச்சு எடுத்துக்கொண்டு போயிருங்க. வாழ்க வளமுடன்.